உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். துலாம் ராசி அவர்களுக்கு இந்த வக்ர சனி பெயர்ச்சி எப்படி ஒரு பலன் கிடைக்கும்? இரண்டாம் இடம் தனம், குடும்பம், வாக்குஸ்தானம், அது வந்து இந்த துலாம் ராசி லக்னக்காரங்களுக்கு இந்த 4.5 மந்த்ஸ் டெவலப் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். லாபங்கள் அபரிவிதமாக வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த 4.5 மந்த்ஸில் வந்து இவங்க இந்த டைமண்ட் அண்ட் ஜுவல்லரி, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸில் வந்து இவங்களுக்கு நல்ல லாபத்தை. விருச்சிகம் ராசி அவர்களுக்கு இந்த வக்ர சனி பெயர்ச்சி எப்படி ஒரு பலன்? ஓகே, 12 ராசி கட்டத்தில் யாருக்கு ரொம்ப சுப பலன் கிடைக்க போகுது அப்படின்னா, சிகராசி லக்னக்காரங்க ஒரு டாப் பொசிஷனில் இருக்கு. அவர்களுக்கு இந்த வக்ர சனி பெயர்ச்சி எப்படி ஒரு பலன் கிடைக்க போகுது? எனக்கு வந்து பிஸ்னஸ்ல வந்து பயங்கர லாஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா, இனிமேல் வந்து பிஸ்னஸ்ல நீங்க ஒரு சேஞ்ச் பண்ண போறீங்க, அது வந்து உங்களுக்கு. மகரம் ராசி அவர்களுக்கு இந்த சனி வக்ர பெயர்ச்சி எப்படி ஒரு பலன் கிடைக்கும்? ஒரு சிறப்பான பலனை இந்த மகர ராசி லக்னக்காரங்களுக்கு கொடுக்க போகுது. ஏன் அப்படின்னா, கிரிப்டோ கரன்சி இவங்களுக்கு அபரிவிதமான லாபத்தை கொடுக்கும். புதுசாக லான்ச் ஆன காயின்லாம் இன்வெஸ்ட் பண்ணி இவங்க வந்து நல்ல ஒரு லாபத்தை பார்க்கலாம். கும்பராசி அவர்களுக்கு இந்த வக்ர சனி பெயர்ச்சி எப்படி ஒரு பலன் கிடைக்கும்? ஓகே, பாடாய் படுத்திட்டு இருக்கிற இந்த சனி வந்து இப்போ வக்ரமாகிறார் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து ஜென்ம சனி இல்லை அப்படின்ற எடுத்துக்கலாம். மீனம் ராசி அவர்களுக்கு இந்த வக்ர சனி பெயர்ச்சி எப்படி ஒரு பலன் கிடைக்க போகுது? பொருட்களை இழக்கக்கூடிய ஒரு காலகட்டம், மணியை வந்து லூஸ் பண்ணிடுவீங்க, வேல்யூபிள் விஷயத்தை நம்ம இழந்துருவோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி விஷயத்தில் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தெரிவிக்கிட்டிருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் செல்லியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சி ஜோதிட முனைவர் டாக்டர் அருண் கார்த்திக் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். ஆதன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசி அவர்களுக்கு இந்த வக்ர சனி பெயர்ச்சி எப்படி ஒரு பலன் கிடைக்கும்? ஓகே, இப்போ துலாம் ராசி லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் 5ஆம் வீட்டிலிருந்து வக்ரமாகிறார். அப்போ சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரமான குரு பகவான் நட்சத்திரத்தில் வக்ரமாகிறார். பொதுவாகவே இப்போ ஒரு கிரகம் வக்ரமாகுது அப்படின்னா, அவன் நின்ற நட்சத்திராதிபதியின் பலனையும் சேர்த்து 50% தருவார். அப்போ குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து துலாம் ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்வை செய்கிறாங்க. பொதுவாகவே சனி பார்க்கும் இடம் பால், குரு நின்ற இடம் பால், ஆனால் வக்ர கிரகங்களுக்கு மட்டும் ஆப்போசிட். அப்போ இப்போ சனி பகவான் பார்க்கும் இடம் சுபம் பெறும். அப்போ 2ஆம் வீட்டை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க, அந்த இடம் இப்போ விருத்தியாக போகுது, அந்த இடம் வந்து டெவலப் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ 2ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்குஸ்தானம், அது வந்து இந்த துலாம் ராசி லக்னக்காரங்களுக்கு இந்த 4.5 மந்த்ஸ் டெவலப் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ தனம் அப்படின்னா மணி, குடும்பம்னா ஃபேமிலி, அடுத்து வாக்கு. இனிமேல் தான் நீங்கள் கொடுத்த கமிட்மெண்ட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும். என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, இனிமேல் உங்கள் பேச்சை கேட்பாங்க. ஃபேமிலியோடு நீங்கள் ஒன்றா சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் இப்போ வரப்போகுது. ஃபாரினில் இருந்தீங்கன்னா இங்கே வரப்போகிறீங்க, இல்லை பிரிஞ்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஒன்று சேர போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்து வந்து தனம், அப்போ வந்து இன்கம் வரக்கூடிய செயல்கள் நீங்கள் இறங்குவீங்க, ஒரு புது வேலைக்கு போவீங்க, ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல க்ரோத்தாக இருக்க போகுது இந்த 4.5 மந்த்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ இவங்க வந்து எந்த விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னா, இப்போ 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய புத்திர குலதெய்வ ஸ்தானம்னு அர்த்தம். அந்த விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னா, புத்திரர்கள் இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதை கரெக்டாக பார்த்துக்கணும், ரொம்ப கேஷுவலாக விட்டுறக்கூடாது. அடுத்து நம்மளுடைய முன்னோர்கள், அப்பா அம்மா தாத்தா பாதிக்கு உடம்பு சரியில்லைனாலும் என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதை கரெக்டாக பார்த்துக்கணும். முன்னோர்களின் வழிபாடு ரொம்ப கவனமாக பண்ணணும், அதில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. குலதெய்வ வழிபாட்டில் ஏதோ ஒரு தவறு பண்ணிடுவீங்க, அது வந்து தெய்வ குத்தமாக போகுது, அதில் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பூர்வீக சொத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அதனால் பூர்வீகத்தில் வில்லங்கம் இருந்ததுன்னா அதை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு உங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு போர்ஷன் ஆஃப் அமௌண்ட்டை வந்து நீங்கள் காணிக்கையாக செலுத்திட்டு அதை வந்து இன்னொரு சுபகாரியங்களுக்கு நீங்கள் பயன்படுத்துறது இன்னும் ரொம்ப நல்லது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ இவங்க துலாம் ராசி நேயர்கள் எந்த பங்கு சந்தையில் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்ல லாபம்? ஓகே, இப்போ துலாம் ராசி லக்னக்காரங்களுக்கு இந்த 4.5 மந்த்ஸ் வந்து வக்ரம் பெற்ற சனியும் குருவும் சேர்ந்து 2ஆம் இடத்த பார்வை செய்கிறாங்க.
அப்போ சுக்கரன் சந்திரன் சார்ந்த பங்குகள் வந்து இவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. அப்போ FMCG ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் கோட்ஸு, டைமண்ட் அண்ட் ஜுவல்லரி அந்த சார்ந்த செக்டர்ஸில் வந்து இவங்களுக்கு வந்து நல்ல லாபத்தை கொடுக்க போகுது. என்னென்னா இவங்களுக்கு லாபஸ்தானமான 11 இடம் தான் இவங்களுக்கு பாதகஸ்தானமும் கூட. அப்போ துலாம் ராசி லக்னக்காரங்களுக்கு 11 இடத்தையும் இப்போ சனி பகவான் தன்னுடைய வக்ர சுப பார்வையால் பார்க்கறதுனால லாபங்கள் அபிர்விதமாக வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த 4.5 மந்த்ஸில் வந்து இவங்க இந்த டைமண்ட் அண்ட் ஜுவல்லரி ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் கூட்ஸில் வந்து இவங்களுக்கு நல்ல லாபத்தை பெறப்போகிறாங்க அப்படிங்கிறது பலன். ஓகே, ஸோ துலாம் ராசி பார்த்தாச்சு. ஸோ அடுத்ததாக விருச்சிகம் ராசி, சவர்களுக்கு இந்த வக்ர சனி பெயர்ச்சி எப்படி ஒரு பலன் கிடைக்கும்? ஓகே, இப்போ விருச்சிக ராசி லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து 4 இடத்துலேருந்து வக்ரம் பெறார். அப்போ 4 இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மாத்ருஸ்தானம், சுகஸ்தானம். அந்த இடத்துலேருந்து சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து ராசி லக்னத்தவே பார்க்குறாங்க. அப்போ விருச்சிக ராசி லக்னத்தை குரு பகவான் தன்னுடைய சுப பார்வையால் பார்க்குறாரு, சனி பகவான் வக்ரமாய் தன்னுடைய சுப பார்வையால் பார்க்குறாரு. அப்போ ராசி லக்னத்தை பார்த்தா இன்னும் ரொம்ப சிறப்பு. அப்போது இப்போ நாம் 12 ராசி கட்டத்தில் யாருக்கு ரொம்ப சுப பலன் கிடைக்க போகுது அப்படின்னா இந்த விருச்சிக ராசி லக்னக்காரங்க ஒரு டாப் பொசிஷனில் இருக்காங்க. ஏன்னா ராசி லக்னத்தவே குரு பகவானும் சனி பகவானும் பார்க்கறது ரொம்ப சிறப்பு. அப்போது இந்த விருச்சிக ராசி லக்னத்தை பார்க்கும்போது லக்னம் அப்படிங்கிறது ஜாதகர் ஜாதகரின் வளர்ச்சி, அந்த ராசி தான் நம்மளுடைய குரோத்தே கூட. அப்போ இவ்வளவு நாள் நான் ஒரு விஷயத்தில் லாக் ஆகிட்டேன், இவ்வளவு நாள் வந்து என்னால் போராடி என்னால் ஜெயிக்க முடியலையே, ஒரு சூசைட் பண்ணுற ஸ்டேஜுக்கு இவ்வளவு நாள் விருச்சிக ராசி லக்னக்காரங்க போயிட்டாங்க. அப்போ அந்த இடத்துலேருந்து இப்போ ஒரு புத்துணர்ச்சி பெற்று ஒரு புது விஷயம் இவங்களுக்கு கண்ணுக்கு தெரிய போகுது. இவங்க வெளியில் போகிறது மூலியமாக இவங்க அடுத்து ஜெயிக்க போகிறாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு புது வேலை கிடைக்கும், ஒரு புது ஜாபு, ஒரு புது பிஸ்னஸ்ஸு, புதுசாக ஒரு நபர் வந்து உள்ளே என்ட்ரி ஆகி வேற்று மதத்தினருனால இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல லாபம் கிடைக்க போகுது. ஃபாரின் ட்ராவல் இவங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் கொடுக்க போகுது. வேறு வந்து பல கண்ட்ரிஸ் இவங்க ட்ராவல் பண்ணுவாங்க, டைம் இல்லாமல் இவங்க உழைக்கக்கூடிய காலகட்டம் இது. அதனால் வந்து இவங்களுக்கு என்ன அப்படின்னா சொத்து சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை, மணி வந்து இவங்களோட பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இவங்களுக்கு ஏதாவது தீராத பிணி நோய் இருந்தாலும் அது இப்போ இந்த 4.5 மாத காலகட்டத்திலேயே தீர்ந்துரும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரியான ஒரு பொன்னான காலகட்டம் தான் இந்த 4.5 மந்த்ஸ். இவங்க வந்து இதை பயன்படுத்திக்கணும். இவங்க கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா இப்போ டைம் இல்லாமல் உழைக்க போகிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து தூக்கம் பத்தாது. அப்போ வந்து இப்போ வந்து ஹெல்த் கான்ஷியஸாக இவங்க இருந்துக்கணும். அப்போ யோகா, பிராணாயாமம், மெடிடேஷன் அந்த மாதிரி பண்ணி இவங்களோட ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இம்யூனிட்டி பவரை வந்து இவங்க பூஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஹெல்த்தில் மட்டும் இவங்க கவனமாக இருந்துட்டு உழைக்கிறதுக்கு தயாராக இருந்து இறங்கணும் அப்படின்னா இந்த சனி பகவானும் குரு பகவானின் பார்வை இவங்களை பயங்கரமான ஒரு உச்சத்துக்கு கொண்டு போய் உட்கார வைக்க போகுது அப்படிங்கிறது தான் பலன். ஓகே, ஸோ விருச்சிக ராசி நேயர்கள் பங்கு சந்தையில் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமா நல்ல லாபம் கிடைக்கும்? ஓகே, இப்போ வந்து விருச்சிக ராசி லக்னத்தவே சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து பார்க்கறதுனால செவ்வாய் சூரியன் சார்ந்த பங்குகள் வந்து இவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து மைனிங், ஆட்டோமொபைல், இப்போ பொதுவாகவே விருச்சிக ராசி லக்னத்தை குருவும் சனியும் சேர்ந்து பார்க்கறதுனால என்ன அப்படின்னா எந்த துறையில் இறங்கினாலும் இவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு அப்படின்னு அர்த்தம். இதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக இந்த துறையில் வந்து அதாவது மைனிங், அப்புறம் வந்து மெட்டல்ஸு, அப்புறம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வந்து இன்னும் ரொம்ப டாப்பில் இருக்க போகுது. அப்போ சூரியன் அப்படின்னாலே அரசு, அப்போ அரசு சார்ந்த பங்குகள் எல்லாமே இவங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மெயினாக வந்து இவங்க கிரிப்டோ கரன்சியில் அதிகம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதில் இறங்கி இவங்க அதிகமான லாபத்தை வந்து இந்த ஒரு 4.5 மாத காலகட்டத்தில் பார்க்க முடியும். என்ன அப்படின்னா இந்த 4.5 மந்த்ஸில் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இவங்களுக்கு ஒரு பல்க் ப்ராஃபிட் கிடைக்க போகுது. ஆனால் அதை ஃபிக்ஸட் அசட்டாக மாற்றிக்கிறது பிற்காலத்தில் இவங்களுக்கு வந்து ஒரு ரெகுலர் இன்கமாக அது மாறிடும் அப்படிங்கிறது. ஓகே, மட்டும் இவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்ததாக தனுசு ராசி, சவர்களுக்கு இந்த வக்ர சனி பெயர்ச்சி எப்படி ஒரு பலன் கிடைக்க போகுது? இப்போ தனுசு ராசி லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் 3 இடத்துல இருக்கிறார், 3 இடத்துல வக்ரம் பெறார். அப்போ 3 இடம் அப்படிங்கிறது சகோதர ஸ்தானம், முயற்சி ஸ்தானம். அந்த இடத்துல சனி பகவான் வக்ரமாகிறார். அப்போ வக்ரமாகிறது குரு பகவானின் புரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரமாகிறார். அப்போ குரு பகவானை சேர்த்து நம்ம பலன் பார்க்கணும். அப்போ தனுசு ராசி லக்னத்துக்கு 3 வீட்டில் சனி பகவான் இருந்து 12 வீட்டை பார்வை செய்கிறார். அப்போ குரு பகவானும் வக்ரம் பெற்ற சனி பகவானும் சேர்ந்து
தனுசு ராசி லக்னத்துக்கு 12 வீட்டை பார்க்குறாங்க. அப்போ 12 வீடு அப்படிங்கிறது மோட்சஸ்தானம், அயன சயன போகம், விரயஸ்தானம். அப்போ அந்த வீட்டை பார்க்குறதுனால அது சார்ந்த தொல்லைகள் எல்லாம் இவங்களுக்கு தீரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து எனக்கு வந்து பிஸ்னஸில் வந்து பயங்கர லாஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா, இனிமேல் வந்து பிஸ்னஸில் நீங்கள் ஒரு சேஞ்ச் பண்ண போகிறீங்க, அது வந்து உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்க போகுது, நீங்கள் வந்து பிஸ்னஸை மாற்ற போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். 12 இடம் வந்து ரிசர்ச், 12 இடம் வந்து ஆராய்ச்சி கல்வி, 12 இடம் வந்து உயர்கல்வி, 12 இடம் வந்து ஃபாரின் டிராவல், 12 இடம் வந்து தூரதேசம், 12 இடம் வந்து ஒரு டிராவல், 12 இடம் யாத்ரா. அப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வெல்த்தை கொடுக்க போகுது, நல்ல ஒரு குரோத்தை கொடுக்க போகுது அப்படின்னு அர்த்தம். 12 இடம் வந்து லாஸ், அந்த லாஸ் வந்து கட்டுக்குள் அடங்கும், அதில் வந்து இனிமேல் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், ஒரு குரோத் கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் வந்து நீங்கள் வந்து இனிமேல் தான் வந்து எங்கே வந்து நம்ம லீக்கேஜ் இருக்குது, எங்கே வந்து நம்மளுடைய ரெவன்யூ வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு இனிமேல் தான் நீங்கள் கண்டுபிடிச்சி அதை சரி செய்வீங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சரி ஒரு அவப்பெயர் ஏற்பட்டுச்சுன்னா அதெல்லாம் இப்போ தீரப்போகுது. அடுத்து வந்து உங்களுடைய கம்பெனிலேயே வந்து யாரோ ஒருத்தவங்களை ஏமாற்றிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதில் இப்போ கண்டுபிடிச்சிருவீங்க. நம்ம வந்து ஒரு கெட்ட பேரோட வேலை விட்டு நின்றுட்டோமே, இப்போ நம்ம வேலை தேடிட்டு இருக்கோமே அப்படின்னா இப்போ புது வேலை கிடைக்க போகுது. ஃபாரினில் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் வந்து சூப்பராக இருக்க போகுது அப்படிங்கிறதான் இந்த தனுசு ராசி லக்னக்காரங்களுக்கான பணம். இப்போ தனுசு ராசி லக்னத்துக்கு 3 இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால இவங்க எதில் கவனமாக இருக்கணும்னா, சகோதர சகோதர உறவுகள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் வந்து இப்போ ஒரு பிரேக்கப்ஸ் வரப்போகுது. அடுத்து வந்து ஒரு முயற்சி எடுக்க போகிறோம், ஒரு லீகல் ஒரு டாக்குமெண்டேஷன் அப்படின்னா நீங்கள் அதில் வந்து ரொம்ப கவனமாக படித்து பார்த்து ஜாமீன் கையெழுத்து போடணும் அப்படின்னு அர்த்தம். யாரோ ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்து நீங்கள் மாட்டிக்கக்கூடாது, அதை நீங்கள் வந்து காப்பாற்ற முடியாது அப்படின்னு அர்த்தம். அப்போ அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணுமே தவிர, மற்றபடி இந்த 12 இடத்த குருவும் சனியும் பார்க்குறது வந்து உங்களுடைய தொல்லைகள் தீரும், அதாவது நிம்மதி இல்லாத சூழ்நிலையிலிருந்து இப்போ நிம்மதி பெறும் காலத்துக்கு இந்த 4.5 மந்த்ஸ் நீங்கள் மாற போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இவங்களுக்கு பங்கு சந்தையில் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலயமா நல்ல லாபம். ஓகே, இப்போ பங்கு சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தனுசு ராசி லக்னக்காரங்களுக்கு 3 இடத்துல சனி பகவான் இருந்து சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து 12 வீட்டை பார்வை செய்கிறாங்க. அப்போ 12 வீடு அப்படிங்கிறது குரு நெப்டியூன் சார்ந்த பாவம் அது. அப்போ வந்து ஃபைனான்ஸ் ரிலேட்டட் செக்டர்ஸு, NBFC நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி, அடுத்து இன்சூரன்ஸு, ஹவுசிங், இது சார்ந்த செக்டர்ஸ் எல்லாம் இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு இதை கொடுக்கும். அடுத்து ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸும் வந்து இவங்களுக்கு ரொம்ப சூப்பராக சப்போர்ட் பண்ண போகுது, அதில் வந்து இவங்க நல்ல ஒரு லாபத்தை பார்க்கலாம். பட் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ட்ராவல் மஸ்ட்டு, ஃபாரின் ரிலேட்டட் ட்ரேட்ஸ் வந்து இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது, அதில் வந்து இவங்க 4.5 மாத காலகட்டத்தில் நல்ல ஒரு லாபத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் பலன். ஓகே, ஸோ அடுத்ததாக மகரம் ராசி, ஸோ அவர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி ஒரு பலன் கிடைக்கும்? ஓகே, இப்போ மகர ராசி லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 7.5 சனி வந்து கடைசி சுற்று. அப்போ 2 இடத்துல வந்து இப்போ சனி பகவான் இருக்கிறார், பாதச்சனி, அந்த இடத்துல இப்போ சனி பகவான் வந்து வக்ரமாகிறார். அப்போ இப்போ சனி பகவான் வக்ரமாகி சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து 11 இடமான லாப பாதகஸ்தானத்தை குரு பகவான் சனி பகவானும் பார்க்குறாங்க. அப்போது இந்த லாப பாதகஸ்தானத்தை குரு பகவானும் சனி பகவானும் பார்க்கறது ஒரு சிறப்பான பலனை இந்த மகர ராசி லக்னக்காரங்களுக்கு கொடுக்க போகுது. ஏன் அப்படின்னா, இப்போ அதிகம் அடிப்பட்ட ராசி வந்து இந்த மகர ராசி. ஏன் அப்படின்னா, மகர ராசிக்காரங்க பொதுவாகவே வந்து உழைப்புக்கு கார கிரகமான ராசி, அதிகம் வந்து ஈஸியாக யாரையாவது நம்பி ஏமாந்து தன்னுடைய வந்து நிறைய விஷயத்தை இழந்து ஒரு கஷ்டப்படக்கூடிய ராசி தான் மகர ராசி. அது எப்போ நடக்கும் அப்படின்னா, இந்த 7.5 சனி காலகட்டங்கள் நடக்கும். இப்போ 7.5 சனி முடிவுக்கு வரப்போகுது. இப்போ அந்த இடத்துல இப்போ சனி பகவான் வக்ரமாகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சனி பகவான் குருவுடைய நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரமாகிறார். அப்போ குருவும் சேர்ந்து இப்போ நம்ம பலன் எடுத்துக்கணும். அப்போ இந்த வக்ரம் பெற்ற சனியும் குருவும் சேர்ந்து இப்போ 11 வீட்டை பார்வை செய்கிறாங்க. 11 இடம் பாதகஸ்தானம் ப்ளஸ் லாபஸ்தானம். அப்போ அந்த இடத்துல பார்க்குறதுனால இவங்களுக்கு லாபங்கள் அபரிவிதமாக வரப்போகிறது அப்படின்னு அர்த்தம். இவங்க வந்து இப்போ எல்லா விஷயத்துலையும் ஜெயிக்க போகிறாங்க. எதுலையெல்லாம் இவங்க தோற்று போனாங்களோ, இப்போ வந்து ஊரே வந்து இவங்களை கேவலமாக பேசிச்சு, இருக்கிறத எல்லாத்தையும் இழந்துட்டு ஜீரோவுக்கு வந்த மகர ராசிக்காரங்களாம் இப்போ டாப்பில் போக போகிறாங்க. அதாவது கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த ஒரு 4.5 மாதம் மகர ராசி லக்னக்காரங்களுக்கு. ஏன்னா லாபஸ்தானத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறது இன்னும் ஒரு டபுள் பெனிஃபிட். அப்போ 12 ராசி லக்னக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி யாருக்கு டாப் மோஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா, மகர ராசி லக்னக்காரங்களுக்கு தான் பலன். யாரெல்லாம் இவங்களை ஏமாத்துனாங்களோ அவங்க முன்னாடி இவங்க வாழ்ந்து காட்டி ஜெயிக்கக்கூடிய காலகட்டம். இடம் வாங்கும் காலம், வீடு கட்டும் காலம்,
நகை வாங்கும் காலம், கடன் இருந்ததுன்னா பூராத்தி அடைச்சிருவாங்க, பேங்க் பேலன்ஸ் வந்து மைனஸில் போயிட்டு இருந்ததெல்லாம் இப்போ 4 டிஜிட், 5 டிஜிட், 6 டிஜிட்டாக இன்க்ரீஸ் ஆக போகுது. இவங்க சொல்கிறதெல்லாம் இப்போ நடக்கக்கூடிய காலகட்டம். பேச்சை தொழிலாக கொண்டவர்கள்லாம் இப்போ வந்து ரொம்ப ஜெயிச்சிருவாங்க. ஒரு வந்து ஒரு டீச்சிங் பொசிஷனில் இருக்கிறவங்க, ஒரு கவர்மெண்ட் செக்டரில் இருக்கிறவங்க, ஒரு ப்ரைவேட்டில் ஹை பொசிஷனில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ ரொம்ப கீழே வந்த காலகட்டம் மாறி இப்போ நல்ல ஒரு வெல்த்துக்கு மேலே போகக்கூடிய காலகட்டம். ஒரு 4.5 மந்த்ஸில் என்ன இப்படி இருந்தவங்க இப்படி மாறிட்டாங்க அப்படின்னு வாய் மேலே விரல் வைக்கக்கூடிய ஒரு பொசிஷன் வந்து இவங்களுக்கு வரப்போகுது. இவங்க எந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா, நம்பிக்கை துரோகம் ஏற்படும், இவங்களை வந்து ஈஸியாக யாராவது நம்ப வச்சு ஏமாத்திடுவாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனம், குடும்பம், பாக்கு, அந்த இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால தனத்தை இவங்க கவனமாக கையாளணும். அப்போ இந்த காலகட்டம் பணம் நிறையா வரும், ஆனால் அந்த பணத்தை ஃபிக்ஸட் அசட்டாக மாற்றிக்கணும். யாரை நம்பி இப்போ வந்து பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க, யாருக்கும் துணை போகாதீங்க, நண்பர்களை யாரையும் நம்பாதீங்க. அடுத்து ஃபேமிலிக்குள்ளேயே சில விஷயங்களில் நிறைய விஷயத்த எல்லாம் ஓப்பனாக பேசி மாட்டிக்கக்கூடாது. என்ன அப்படின்னா, சில விஷயங்களை சீக்ரெட்டாக வச்சு இன்கம்மாக ஃபிக்ஸட் அசட்டாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாமே சொல்கிறது தான் சரி. ஏன்னா இப்போ உங்கள் ஃபேமிலியில் எப்படி நடக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பிளான் வச்சுருப்பீங்க, அது பின்னாடி நல்லா எக்ஸிக்யூஷன் ஆகும். ஆனால் வீட்டில் உள்ள நபர்கள் பேச்சை கேட்டு யாருக்காவது நம்ம ஏதாவது கொடுத்து ஏமாந்துருவோம் அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணுமே தவிர, மீதி வந்து இந்த மகர ராசி லக்னக்காரங்களுக்கு ரொம்ப சுபமான பலன்கள், அதிசுபமான பலன்கள் வந்து இந்த 4.5 மாத காலகட்டத்தில் சனி பகவான் குரு பகவானை சேர்ந்து வழங்கிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பலன். ஓகே சார், அடுத்ததாக இவர்களுக்கு என்ன மாதிரியான பங்கு சந்தையில் எதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லா இருக்கும் மேம்? அப்போ பங்கு சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மகர ராசி லக்னக்காரங்களுக்கு 11ஆம் இடத்தை வக்ரம் பெற்ற சனியும் குருவும் சேர்ந்து பார்வை செய்கிறாங்க. அப்போ வந்து சனி பிளஸ் யுரேனஸ் சார்ந்த பங்குகள் வந்து இவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போ அயன் அண்ட் ஸ்டீலு, மெட்டல் சார்ந்த பங்குகள் இவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். லாபஸ்தானத்தை குரு பகவானும் சனி பகவானும் சுப பார்வையால் பார்க்கறதுனால கிரிப்டோ கரன்சி இவங்களுக்கு அபரிவிதமான லாபத்தை கொடுக்கும். புதுசாக லான்ச் ஆன காயின்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி இவங்க வந்து நல்ல ஒரு லாபத்தை பார்க்கலாம். அப்புறம் வந்து இவங்க புதுசாக நிறையா ஒரு புதுசாக தொடங்கக்கூடிய ஒரு பங்குகளை வாங்கி அது வந்து இவங்க வாங்கினது இந்த அளவுக்கு மேலே வந்துருச்சே அப்படிங்கிற லக் வந்து ஃபேவர் ஆகக்கூடிய பீரியடு தான் இந்த பீரியடு. அப்போ இவங்க வந்து துறை பங்குகள்னு இறங்கணும் அப்படின்னா மெட்டல்ஸு, அயன் அண்ட் ஸ்டீல் ப்ளஸ் கிரிப்டோ கரன்சி, அது வந்து இவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வந்து கோடிக்கணக்கான ரூபாயை லாபமாக கொடுக்குற பீரியடு இந்த 4.5 மந்த்ஸ். என்ன அப்படின்னா, நீங்கள் பணத்தை வந்து யார் வசமும் கொடுத்துடக்கூடாது, யாரையும் நம்பி நீங்கள் வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்து ஏமாந்துடக்கூடாது மட்டும்தான் நீங்கள் கவனமாக இருக்கணுமே தவிர, மற்றபடி உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸும் ஆகட்டும், உங்களுடைய நீங்கள் எடுக்க போகிற டெசிஷன்ஸும் ஆகட்டும், எல்லாமே வந்து லக்கே உங்களுக்கு ஃபேவர் ஆகக்கூடிய பீரியடு தான் இந்த 4.5 மந்த்ஸ் அப்படிங்கிறது இந்த மகர ராசி லக்னக்காரங்களுக்கு ஆன பலன். ஓகே சார், அடுத்ததாக கும்பராசி. ஸோ அவர்களுக்கு இந்த வக்ர சனி பயிற்சி எப்படி ஒரு பலன் கிடைக்கும்? ஓகே, இப்போ கும்பராசி லக்னக்காரங்களுக்கு எடுத்திங்கன்னா, இப்போ 7.5 சனி ஜென்மத்தில் போயிட்டுருக்கு. அப்போது பாடாய் படுத்திட்டு இருக்கிற இந்த சனி வந்து இப்போ வக்ரமாகிறார் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து ஜென்ம சனி இல்லை அப்படின்ற எடுத்துக்கலாம். இந்த 4.5 மந்த்ஸ் இப்போ வந்து எப்படி இந்த 7.5 சனி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து கும்பராசிக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்களோ, மேரேஜ் ஆகி பிரிவினை ஆகிடுச்சு, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஒற்றுமை இல்லை, வேலையிலையும் நிம்மதி இல்லை, போகிற இடத்துல எல்லாமே நமக்கு வந்து கெட்ட பேர் வருது அப்படின்றிருந்த கும்பராசி லக்னக்காரங்களுக்கு இந்த 4.5 மந்த்ஸ் வந்து ஒரு ரிலீஃப். அப்போ இந்த பீரியடில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சனி பகவான் வந்து சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து 10ஆம் இடத்தை பார்வை செய்கிறாங்க. அப்போ 10ஆம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம், 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், அந்த இடத்த சனி பகவானும் குரு பகவானும் பார்க்குறாங்க. பொதுவாகவே குரு நின்ற இடம் பால், சனி பார்க்கும் இடம் பால், ஆனால் வக்ரம் பெற்ற சனி பார்க்கும் இடம் சுபம். அப்போ இந்த 10ஆம் வீட்டை சனி பகவான் வக்ரமாயி சுப பார்வையால் பார்க்குறாங்க, இந்த 10ஆம் வீட்டை குரு பகவானும் சுப பார்வையால் பார்க்குறாங்க. அப்போ 10ங்கிறது கர்மா, 10ங்கிறது தொழில். அப்போ கர்மா தீரும் காலம் இது. ரொம்ப நாள் நம்ம எல்லாமே சரியாக பண்ணிகிட்ருக்கோம், வழிபாடுகள் சரியாக பண்ணுறோம், பர்ஃபெக்டாக இருக்கிறோம், நம்ம நல்லா ஒர்க்காக இருக்கிறோம், எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, என்னால் ஜெயிக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்க போகுது. ஒரு புது வழிபாடு நீங்கள் தொடங்க போகிறீங்க, அது உங்களுக்கு குரோத்தை கொடுக்க போகுது, கர்மா தீரப்போகுது, கஷ்டங்கள் தீரப்போகுது அப்படின்னு அர்த்தம். ஒரு புது ஜாப் கிடைக்கும். இப்போ ஏற்கனவே வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னா, நான் இந்தளவுக்கு ஒரு நல்ல சேலரி கொடுக்கக்கூடிய ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் ஜாபில் போய் நீங்கள் உட்கார போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். அந்த 10ஆம் இடம் கர்மா,
மெயின் வந்து எப்போ கர்மா தீரும் அப்படின்னா, பத்தாம் இடத்தை சுபகிரகங்கள் பார்த்தா தான் கர்மா தீரும். அப்போ உங்களுக்கு நீண்ட நாள் இருந்த கர்மா வந்து தீரப்போகுது. அப்போ அந்த கர்மா தீர்ந்துச்சுனாலே நம்ம லைஃப்பில் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம மூவ் ஃபார்வர்ட் ஆயிடுவோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த காலகட்டத்தில் எந்த விஷயத்தில் இவங்க கும்பராசி லக்னக்காரங்க கவனமாக இருக்கணும்னா, ஜென்மத்தில் அதாவது ராசிக்குள் சனி பகவான் இருக்கிறதுனால ராசி அப்படின்னா தன் உடல், தன் ஆன்மா. அப்போ வந்து நீங்கள் மென்டலி வந்து இப்போ டிப்ரெஸ்ட் ஆவீங்க, அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும். அடுத்து வந்து உங்களுடைய க்ரோத், க்ரோத்தில் வந்து ஒரு பிளாக் மார்க் வரப்போகுது, ஃபேமிலி லைஃப்பில் ஒரு பிளாக் மார்க் வரப்போகுது. அப்போ அதெல்லாம் ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு எதுக்கும் துவண்டு போகாமல் நம்ம கர்மா தீரப்போகுது, நம்ம புதுசாக ஸ்டார்ட் ஆக போகிறோம், நம்ம ஜெயிச்சிருவோன்ற ஒரு நம்பிக்கையோட இறை வழிபாடை தொடரும் போது நமக்கு வந்து ஒரு நல்ல க்ரோத்தை வந்து இந்த சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து கொடுக்க போகிறாங்க. ஓகே, ஸோ இவங்களுக்காக பங்கு சந்தையில் எது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்ல லாபம்? ஓகே, இப்போ வந்து பத்தாம் இடத்த குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இந்த கும்பராசி லக்னக்காரங்களுக்கு பார்வை செய்கிறாங்க. அப்போ வந்து சனி பலம் பெறும் இடம் தான் இந்த பத்து. அப்போ இந்த பத்தில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பத்தாம் இடம் அப்படின்னா இந்த சனி அப்படின்னா கமாடிட்டிஸ். அப்போ கமாடிட்டிஸ் சார்ந்த துறையில் வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது நல்ல ஒரு வெல்த்தை பார்க்கலாம். அதுலேயும் மெயினாக கமாடிட்டியில் சனி அப்படின்னாலே கருப்பு. அப்போ பிளாக் கலர் எந்த விஷயம்னாலும் இவங்க பண்ணலாம். அப்போ பிளாக் கலர் மெட்டல்ஸு, எலக்ட்ரானிக்ஸ் துறை, அப்போ அதெல்லாம் வந்து இவங்களுக்கு அபரிமிதமான ஒரு லாபத்தை கொடுக்க போகுது. இப்போ வந்து இவங்க கமாடிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் போடாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி செப்பரேட்டடாக ஒரு ஒரு மெட்டல்லையும் ஒரு ஒரு செக்டார்லேயும் ஒரு ஒரு செக்மெண்ட்லேயும் பிரித்து பிரித்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். அதாவது என்ன அமௌண்ட் இருக்கோ அதை டென்த்தாக டென்னாக டிவைட் பண்ணிக்கோங்க. ஒன் டென்த்தாக டிவைட் பண்ணி ஒன்னொன்றத்தையும் ஒரு ஒரு செக்டார் ஃபுல்லாக கமாடிட்டி. கமாடிட்டிலேயே நிறைய கமாடிட்டிஸ் இருக்குது, நிறைய மெட்டல்ஸ் இருக்குது. ஒன்னொன்றத்துலேயே ஒன் டென்த் ஆஃப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் போடுங்க. அப்போ அப்படி பண்ணும்போது இந்த பத்தாம் இடம் அப்படிங்கிறது ஒரு அபரிவிதமான வெல்த்தை கொடுக்கும் அப்படிங்கிறதான். அப்போ இவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி போடணும், அடுத்து கமாடிட்டிஸில் மட்டும் இறங்குங்க அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு வந்து பங்குச்சந்தை ரீதியான ஒரு லாபம் பெறக்கூடியதற்கான பலன். ஓகே, ஸோ இறுதியாக மீனம் ராசி அவர்களுக்கு இந்த வக்ர சனி பெயர்ச்சி எப்படி ஒரு பலன் கிடைக்க போகுது? இப்போ வந்து மீனராசி லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மீனராசி வந்து இப்போ ஏன் அவதிப்படுது அப்படின்னா, மீனராசிக்குள் ராகு. அப்போ ராசிக்குள் ராகு அப்படிங்கிறது, ராகு வந்து ஒரு பகை கிரகங்கள்லேயே ரொம்ப கொடிய பகைவன் வந்து ராகு. அது வந்து மீனராசிக்குள்ளே இருக்குது. அது வந்து ஒரு நெகட்டிவ் வந்து இவங்க மீனராசிக்காரங்களுக்கு. இப்போது இந்த சனி பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா என்னென்னா, ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அந்த சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல குருவுடைய நட்சத்திரத்தில் வக்ரம் பெறுறார். அப்போ வக்ரம் பெற்ற கிரகம் எந்த நட்சத்திரத்தில் வக்ரம் பெறுதோ அந்த கிரகத்தையும் சேர்த்து தான் நம்ம பலன் பார்க்க முடியும். அப்போ இந்த மீனராசி லக்னக்காரங்களுக்கு குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து ஒன்பதாம் வீட்டை பார்வை செய்கிறாங்க. பொதுவாகவே குரு நின்ற இடம்பால் சனி பார்க்கும் இடம்பால். ஆனால் இந்த ஒரு நாலரை மாத காலகட்டத்தில் குரு பகவானும் சனி பகவானும் தன்னுடைய சுப பார்வையால் ஒன்பதாம் வீட்டை பார்க்குறாங்க. ஒன்பதாம் வீடு அப்படிங்கிறது பாக்யஸ்தானம், ஒன்பதாம் வீடு தந்தையார் ஸ்தானம், ஒன்பதாம் வீடு நமக்கு பூர்வீகத்தில் லாபம் தரக்கூடிய ஒரு ஸ்தானம். பதவி கௌரவம் ஸ்தானம் வந்து ஒம்பது, லக் வந்து ஒம்பது. அந்த வீட்டை பார்க்குறதுனால இந்த ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் வந்து உங்களுக்கு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரியான காலகட்டம். அப்போ இந்த பீரியடை வந்து ஸ்போர்ட்டிவாக பயன்படுத்தி ஒரு தந்திரமாக நீங்கள் இப்போ முயற்சிகள் எடுத்து, முயற்சிகள் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, விடாமுயற்சி எடுக்கணும், தோல்வியை கண்டு துவண்டே போகக்கூடாது. அந்த மாதிரியான காலகட்டத்தில் ஏன்னா விரயஸ்தானமான பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருந்தாருன்னா முயற்சிகள் எல்லாமே லாஸு. இவங்க வந்து ஒரு பெரிய லாஸை சந்திச்சிருப்பாங்க, ஒரு பெரிய இழப்பீடை சந்திச்சிருப்பாங்க, ஒரு தீராத மனக்கவலையில் இவங்க உட்காந்துருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரியான காலகட்டத்திலேருந்து இப்போ ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் ரிலீஃப். அப்போ இந்த பீரியடில் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒன்பதாம் வீட்டை குரு பார்க்கறதுனால பாக்யஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. அப்போ இந்த பீரியடில் ஒரு நீங்கள் ஜாபுக்கு போயிட்டுருக்கீங்கன்னா பேரலாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இல்லை எனக்கு ஜாப் வந்து தொல்லையாக இருக்குது அப்படின்னா இப்போ ஜாபை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வேறு ஒரு புது இடத்துல இன்டர்வியூக்கு போங்க, அப்போ வேலை கிடச்சிரும். அப்புறம் ஒன்பதாம் வீட்டை பார்க்குது அப்படின்னா தந்தையார் மூலியமாக இருக்கக்கூடிய பிரச்சனை, தந்தையார் உறவுகள் மூலியமாக இருக்கக்கூடிய பிரச்சனை, பூர்வீக ஸ்தானத்தில் தொல்லைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கள் போகுது, அது மூலியமாக உங்களுக்கு பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அதெல்லாம் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணணும். அதை வச்சு பணம் வந்துச்சுனாலே உடனடியாக அடுத்து, ஏன்னா ரொம்ப நாள் வந்து நீங்கள் வீட்டில் பணம் வைக்கக்கூடாது. ஏன்னா பன்னெண்டு அப்படின்னா விரயஸ்தானமும் கூட, பன்னெண்டு வந்து லாஸு. அப்போ உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு செலவாயிடும். அப்போ அதனால் விரயங்களை சுப விரயங்களாக நீங்கள் மாற்றிக்கணும்.
அப்போ பணம் வரக்கூடிய காலகட்டம் தான் இந்த 4.5 மாதம். அதை வந்து சுபவரியமாக நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து 12ஆம் இடம் வந்து டிராவல். அப்போ ஒரு ஃபாரின் ஜாப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணால் ஈஸியாக கிடச்சிரும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த காலகட்டம் வந்து 7.5 சனி இல்லாத ஒரு காலகட்டமாக நீங்கள் நினச்சி ஸ்போர்ட்டிவாக எடுத்து நீங்கள் முயற்சி எடுத்து அடுத்து வந்து வெல்த்துக்குண்டான ப்ராஸ்பெக்ட்ஸ் என்னவோ அதுக்கு வந்து நீங்கள் மூவ் ஆகிடணும் அப்படிங்கிறது தான் இந்த சுருக்கமான பலன். இப்போ இவங்க வந்து எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா 12ஆம் இடம் வந்து லாஸ், அப்புறம் 12ஆம் இடம் வந்து ஒரு தெஃப்ட். அப்போ வந்து நீங்கள் வந்து பொருட்களை இழக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மணியை வந்து லூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ யாராவது வந்து ஒரு பொருள் வந்து நம்மளோட காணாமல் போயிடும், வேல்யூபிள் விஷயத்தை நம்ம இழந்துருவோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்து பேசுறது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சின்ன விஷயம், ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக உருவாகி நம்ம பேர் வந்து அவப்பெயர் ஏற்படக்கூடிய காலகட்டம். அதில் வந்து இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ மற்றபடி வந்து 7.5 சனி இல்லாத காலகட்டம், 7.5 சனி தொடங்கி ரொம்ப கஷ்டப்படுது மீனராசி, ஆனால் இப்போ வந்து அது இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணி அடுத்த இன்கம்முக்கு நீங்கள் ஒரு வழியை வந்து நீங்கள் பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறது தான் மீனராசி லக்னக்காரங்களுக்கான பலன். ஓகே, ஸோ மீனவ ராசி நேயர்களுக்கு பங்கு சந்தையில் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அதிகமான லாபம் கிடைக்கும்? இப்போ மீனராசி லக்னக்காரத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மீனராசிலேயே ராகு இருக்குது. அப்போ என்னன்னா மெயின் வந்து மீனராசி லக்னக்காரங்க பேராசைப்படக்கூடாது. ஏன்னா பேராசை பெருநஷ்டம். ராகு பகவான் வந்து எப்படின்னா கொடுக்குற மாதிரி கொடுத்து இருக்கிறதையும் சேர்த்து அழிச்சிட்டு போயிடுவார். அதுதான் ராகு பகவானுடைய கேரக்டர். அதனால் இந்த மாயைக்கு வந்து நம்ம அடிமையாகக்கூடாது. அப்போ மீனராசி லக்னக்காரங்களை இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ரொம்ப குறைச்சிக்கணும். பெரிய பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டீங்க அப்படின்னா அதை வந்து ஜெயிக்க முடியாது. இப்போ இவங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து 12ஆம் வீட்டிலேருந்து சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து 9ஆம் வீட்டை பார்வை செய்கிறாங்க. அப்போ வந்து குரு செவ்வாய் சார்ந்த பங்குகள் வந்து இவங்களுக்கு வெற்றியை தரும். அப்போ இவங்க கோல்டு மைனிங்கு, அப்போ அந்த சார்ந்த மெட்டல்ஸ், அந்த சார்ந்த பங்குகள் வந்து இவங்க வாங்கலாம். அடுத்து வந்து பெட்ரோலியம் சார்ந்த பங்குகள் வந்து இவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். மெட்டல்ஸில் வந்து மெயின் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அது வந்து இவங்களுக்கு அபரிவிதமான லாபத்தை கொடுக்கும். அடுத்து ராகு இருக்கிறதுனால இவங்க வந்து பை பண்ணி செல் பண்ணலாமா, செல் பண்ணி பை பண்ணலாமா, இன்ட்ராடேவா டெலிவரியா அப்படிங்கிறது மட்டும் கவனமாக இவங்களோட ராசி நட்சத்திரத்தை பொறுத்து, தசா புத்திகளை பொறுத்து, அஷ்டமாதிபாதி பாதகாதிபதியை பொறுத்து இவங்க 4 நட்சத்திரம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணால் ஜெயிக்கலாமே தவிர குருட்டாம் போக்காக வந்து டைம் எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தோற்று போயிடுவீங்க. ஏன்னா 12ஆம் இடமான லாஸ் ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார். அப்போ வந்து இந்த துறைகளில் இவங்க சம்பாதிக்கலாம். மெயின் வந்து கோல்டு தான். அப்போ கோல்டில் வந்து இவங்களால ஜெயிக்க முடியும், பெட்ரோலியம் சார்ந்த பங்குகளில் இவங்களால ஜெயிக்க முடியும். பட் 4 நட்சத்திரம் பார்த்து ரொம்ப கவனமாக ட்ரேட் பண்ணணும்னு அர்த்தம். இது மட்டும்தான் இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பங்குகள். அப்போ அதில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டை ரொம்ப கம்மியாக போட்டு ரிட்டர்ன்ஸ் பாருங்கள் அப்படிங்கிறது தான் மீனராசி லக்னக்காரங்களுக்கான பங்கு சந்தை பலன். ஓகே, ஸோ இந்த வக்ர சனி பெயர்ச்சியோடைய பலன்கள் எல்லாமே பார்த்தோம். பொதுவான பலன்களும் சரி, ஒவ்வொரு ராசியின் அடிப்படையிலையும் அவங்களுக்கான பலன் வந்து எப்படி இருக்க போது, எந்தெந்த விஷயங்களெல்லாம் அவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும், அதே மாதிரி இந்த 4.5 மாதம் அவங்க எந்த இதில் வந்து பங்கு சந்தையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எந்த மாதிரியான லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ இந்த ஒரு பொன்னான நேரம் எங்களுக்காக ஒதுக்கி நிறைய பலன்கள் சொன்னதற்கு மிக்க நன்றி. நன்றி மேடம்.